இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் இன்னும் இருபது நாள் தான் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹார்ட் பீட் ஏறிட்டு இருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க என்ன காரணம் அப்படின்னா இது வந்து நியூ சிலபஸ்ஸு நியூ புது புக்கு இது போல் நிறையா இது இருந்தாலும் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஓகேங்களா அதனால கொஞ்சம் கடினமான கேள்விகளும் இருக்கும் எளிதான கேள்விகளும் இருக்கும் நல்லா புரிஞ்சிக்கோங்க எளிதான கேள்விகளும் இருக்கும் அதனால் இந்த எளிதான கேள்விகளை எப்படி கேப்சர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அந்த கடினமான கேள்விக்காக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல எளிதான கேள்வி ஒரு கேள்வி விட்டாலும் நீங்கள் வந்து ரொம்ப பின்தங்கிடுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த இருபது நாளில் அதை வந்து ரீசன் பண்ணலைன்னா அதை பார்க்கலன்னா நிச்சயமாக உங்களுக்கு மறந்து போய்டும் மறந்து போயிருக்கும் ஏன்னா எப்பயே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு விட்டுருப்பீங்க ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் வராது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே இந்த இருபது நாளில் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் தெரியாத விஷயத்தை புதுசாக போய் படிக்காதீங்க அது மட்டும் நான் நல்ல ஒரு டிப்ஸாக சொல்லுவேன் தெரியாத விஷயத்த படிக்காதீங்க உங்களுக்கு முதலே தெரிஞ்ச விஷயம் அதை வந்து இப்போ பாருங்கள் அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் ஒரு மார்க் விட்டிங்கன்னா அது நிறைய பின்னாடி போயிடுவீங்க ஓகேங்களா ஒரு தெரியாத விஷயத்தை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா கடினமான கேள்வி எல்லாேருக்குமே கடினம் தான் எளிதான கேள்வி எல்லாருக்கும் எளிது ஓகேங்களா அதுலேருந்து ஒரு கேள்வி விட்டாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் பாதி நேரம் ஓகேங்களா இப்போ ஒரு பத்து நாள் இன்னும் இருபது நாள் இல்லை பத்து நாளைக்கு மேலே நீங்கள் வந்து லாங்குவேஜுக்கு செலவிடுங்க லாங்குவேஜ் நிச்சயமாக கை கொடுக்கும் ஓகேங்களா அதனால் லாங்குவேஜுக்கு இதில் பாதி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் அடுத்தது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸை வந்து எப்படி படிக்கணும்னா இப்போ ஒரு பாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஒரு பத்து டாபிக் இருக்குது ஓகேங்களா தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க அதாவது அடிப்படை கடமைகள் பார்த்தா எழுத தெரியும்னா அடிப்படை கடமை அடிப்படை கடமையிலருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைகள் நிறைய கேட்பாங்க அடிப்படை கடமைகள்லேருந்து அடுத்தது கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சிலேருந்து இருக்கிறதுல ஒரு மூணு நாலு ஆர்டிக்கல் தான் ஆனால் திருப்பி திருப்பி அந்த எமர்ஜென்சி பற்றி கேட்டுக்கிட்டே இருப்போம் பார்த்துருப்பீங்கன்னா அது ரிப்பீட்டடாக கேட்பான் அப்புறம் டிபிஎஸ்பிலேருந்து கொஸ்டின் வரலாம் அடுத்தது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நினை தெரிஞ்சிங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப டீப்பாக போய் நான் இன்றைக்கி வந்து இந்த பாலிட்டியோட ஆழத்தை பார்க்காம விட மாட்டேங்கிற அளவுக்கு நீங்கள் போகாதீங்க அதே போல் ஹிஸ்ட்ரியில் வந்து நான் எல்லாத்தையும் இப்போ கரைச்சி குடிச்சிடணும் இருபது நாள்லன்னா அது நடக்காது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நிச்சயமாக ஒரு குப்தர்களை பற்றி ஓரளவுக்கு அப்படியே எந்தெந்த அரசர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படியே ஒரு ஒரு க்ளான்ஸ் ஓகேங்களா அது பார்த்துருங்க ஓகேங்களா அதுபோல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாடர்ன் இண்டியாவாக ஓகே மாடர்ன் இண்டியாவாக அப்படி குரோத்து பண்ணிகிட்டே வாங்க அப்படியே ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்க அவங்க வந்து யூரோப்பியன்ஸ் யாராரு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வந்து இங்கே ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் இங்கே நடந்த போராட்டங்கள்லாம் என்ன அது முக்கியத்துவமானவங்க யார் அதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க ஓகேங்களா இதுபோல் ஈஸியான விஷயங்களை நீங்கள் குரோத் அப் பண்ணாலே அது ஈஸியான கொஸ்டினே ஒரு ஐம்பது பிரசனை கேட்பாங்க ஓகேங்களா அதனால் அதை வந்து நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக நான் ப இந்த இருபது நாளில் பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி நான் முதல்ல சொன்ன மாதிரியே லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் தாங்க ரிவிஷன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முதல்ல படிச்சிருந்தாலும் அதை மறுபடியும் திரு திரும்ப திரும்ப பாருங்கள் புதுசாக போய் நிறைய படிக்க வேண்டாம் ஓகேங்களா புதுசாக சில பேருக்கு பிக்கப் ஆகலாம் ஆனால் இருந்தாலும் தேவையில்ல இந்த தடவை ஓகேங்களா ரொம்ப இது பண்ண தேவையில்ல அதே போல் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா பார்த்துங்க மேக்ஸை நல்லா போட்டு பாருங்கள் மேக்ஸ் இருபத்தஞ்சி மார்க் இருக்குது இருபத்தஞ்சி மார்க்கில் நிச்சயமாக ஒரு இருபத்தி ரெண்டு மார்க் வந்து கன்ஃபார்ம் அடிக்கலாம் குரூப் டூலாம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஒரு இருபது மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா பேஸிக்காக உங்களுக்கு வந்து அதில் பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கு இது தெரிஞ்சாலே போதுமானது ஓகேங்களா ரொம்ப அதிகமான இதெல்லாம் தேவையில்லை அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதனால் வந்து இந்த இருபது நாளையும் எஃபெக்டிவாக பண்ணாலே போதும் எஃபெக்டிவாக பண்ணால் நிச்சயமாக இது பண்ணால் நிச்சயமாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ மார்க் எடுத்தாகணும் ஹையஸ்ட் மார்க் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது ஆனால் பிரிலிமினரி ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்குள்ளார நீங்கள் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் நிச்சயமாக பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ